ஹாய் ஹலோ, வெல்கம் டு மேகாஸ் ஸ்டுடியோ. நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணு வந்துட்டு ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்து ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் ஃபார்முக்குள்ளே போகிறோம். நாம் வந்து இன்றைக்கி லாரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து மேரிலேண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. நாம் வந்து அடிக்கடி இங்கே தான் வருவோம். ஏன் அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசு. அதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் லைக் ஃப்ரூட்ஸும் சரி, வெஜிடபிள்ஸும் சரி, ஹர்ப்ஸு எல்லாமே நிறையா இருக்கும். அதனால வந்து எப்போவுமே செக் பண்ணிவிட்டு என்ன வந்து பிக்கிங்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வருவோம். உள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்லேயே வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள், அது மட்டும் இல்லாமல் வந்து கேண்டில், ஹனி அதெல்லாமே கூட வந்து நம்ம வாங்க முடியும். நாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதுனால அதை வைக்கிறதுக்கு பாக்ஸும் கட் பண்ணுறதுக்கு சிசர்ஸும் வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். அதனால வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கும் பே பண்ணிவிட்டு அந்த சிசர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். நாம் வந்து இப்போது ஃப்ளவர் ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொக்கையில் பார்க்குற நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே இருக்கும். நமக்கு வந்து அந்த பாக்ஸில் நாம் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாப்பா தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கா, ஓடி ஓடி கட் பண்ணிகிட்ருக்கா. அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்கேஷனில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒரு பர்த்டே ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை போய் வந்து விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆகட்டும், அவங்க வந்து ஃப்ளவர் பொக்கேஸ் வந்து கொடுக்கறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்ஸ்லேயும் சரி, இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் சரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பொக்கே வாங்கிட்டு போவாங்க, வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. எனக்கும் கூட வந்து வீட்டில் ஃப்ளவர் பொக்கே வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு வேஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு அடிக்கடி கடைக்கு போகிறப்ப லைக் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி வந்து ஃப்ளவர் பொக்கே வாங்கி வைப்போம். அப்பப்போ வந்து டெய்லி தண்ணி மாற்றிடணும். அப்போ வந்து ஒரு 15 days, அதாவது 10 to 15 days வரைக்கும் அது வந்து நல்லாயிருக்கும். வாடி இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபு கொடுக்கும், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க. நாம் வந்து வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறோம் இல்லையா, அது வந்து ஏரை ப்யூரிஃபை பண்ணும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த ஃப்ளவர்ஸுமே வந்து ஏரை ப்யூரிஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கறது ஆகட்டும், அண்ட் வந்து ஒரு நல்ல மூடு க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணும். அதனால வந்து அப்பப்போ ஒன்று வாங்கி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஊர்லேயும் கூட இப்போ வந்து கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொக்கேஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் எதுக்கு சும்மா பூ கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிப்பேன். இப்போ தான் வந்துட்டு ஓ, இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. பாருங்கள், சூப்பராக வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து $15. ஸோ வந்து சூப்பராக பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும், இல்லைனா வந்து ஃப்ளவர் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி காருக்குள்ளே வச்சுட்டு அடுத்த பிக்கிங் போக போகிறோம். ஃப்ளவர் ஃபீல்டு முடிச்சுட்டு இப்போ வந்து செரீஸ் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து சாவர் செரீஸ், நல்லா கொஞ்சம் புளிப்பாகவே தான் இருக்கும். இதை வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டெய்னர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா
இந்த பாக்ஸ் வந்து $6.50, அந்த பேக் வந்துட்டு 27 சென்ட். அதுக்கு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ரெண்டு பேக் வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு மூணாவது பேக் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு பே பண்ணிட்டு ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். நாம் வந்து இப்போது செரி ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தோன்னா எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, நம்ம கை எட்டுற அளவுக்கு தான் வந்து வளர்த்தியாக இருந்தது. பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ செரிஸ், மரம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சிகப்பு சிகப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பாப்பாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிற்கலை, அப்படி ஓடி ஓடி பறிக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் வந்து நிறைய வைட்டமின் சி, ஏ அண்ட் கே இருக்குது. இது வந்து ஸ்மூதிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்கிங்கில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பைஸ் ஜாம்லாம் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் கூட என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஜாம் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வாங்குகிற ஜாமை விட வந்து வீட்டில் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் வந்து இது நம்ம வந்து திராட்சையை வந்து காய வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து இதையுமே வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. செரிஸ் எப்படி பிக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டெம்மோட தான் பிக் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப முஷி ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நேரடியாக போய் பறிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கடையில் வாங்குறத விட வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். இங்கே வந்து லேபர் காஸ்ட்லாம் வந்து ரொம்பவே அதிகம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்தந்த டேயில் வந்து பிக்கிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் தான். நமக்குமே வந்து நம்ம அவங்க வந்து நிறைய வந்து கடையில் செலவு பண்ணுறத விட வந்து கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். அண்ட் வந்து குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு. அடுத்தது வந்து நாம் பிளாக் கரண்ட் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருந்திராட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நம்ம ஊரில் இதை பார்த்ததே இல்லை. இங்கேயுமே வந்துட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, நான் இதை டேஸ்ட் பண்ணதே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி பறிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். சின்ன புஷாக தான் இருந்தது. ஸோ நம்ம குனிஞ்சு உட்காந்து பறிக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல மனமாக இருந்தது, அவ்வளோ மனமாக இருந்தது. இதில் வந்து வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து ஆரஞ்சஸில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதை கம்பேர் பண்ணும்போது அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாண்டில் வந்து World War II நடந்துகிட்ருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் வந்து இந்த பிளாக் கரண்ட்ஸில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து கல்டிவேட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா 1942 வந்து இந்த பிளாக் கரண்ட் சிரப்பை வந்து 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாங்களாமா.
இதை வந்து ஜாம் பண்ணுறதுக்கும் ஜெல்லி பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து கேக் அண்ட் ஐஸ்கிரீம்ல எல்லாம் வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் கரண்ட் நல்ல மணமா இருக்கு. அதே மாதிரி ஊர்ல போய் கத்திரிக்காய் வெங்காயம் இதையும் பறிக்கணும். பிளாக் கரண்ட் மட்டும் பறிச்சா போகாது. இந்த வீடியோவில் அப்படியே போட்டுறேன். இப்போ நம்ம ரெட் கரண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். நாம் இப்போது ரெட் கரண்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போதான் நான் இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அவ்வளோ ஒரு டார்க் ரெட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கொத்து கொத்தாக சூப்பராக இருந்தது. அண்டு வந்து இதை வந்து கொத்தாகவும் பறிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றா கூட பறிக்கலாம். நான் இது கடையில் பார்த்துருக்கேன். பட் வந்து இது நம்ம சாப்பிட்டதே இல்லையே, வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வாங்கவே இல்லை. பட் பிக்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வந்து சரி ஓகே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். இதுமே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வைட்டமின் சி நிறையா இருக்குது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கேக்கு அண்ட் பொதுவாக பார்த்தோன்னா இந்த செரீஸ் கரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில்லிங்காக டார்ட்டில் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கரண்ட்ஸ் வந்து ஜெர்மன் குசின்ல வந்து நிறையவே கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே வெயிலாக இருந்தது. பார்த்தோம் அப்படின்னா 85 degrees ஃபாரன்ஹைட்டுக்கு மேலே வந்து போச்சு. நம்ம வந்து ஹேட்லாம் போட்டுட்டு தான் வந்திருந்தோம். பட் ஸ்டில் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டோம். ஸோ வந்து இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது வந்து நிறைய தண்ணி ஜூஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் கரண்ட். இந்த பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா $9. இதை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை லிஃப்ட் பண்ணிட்டு இங்கே போகணும். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா வந்து பழுத்திருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போது வந்து கூஸ்பெரிஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஊர் நெல்லிக்காய் கிடையாது, நம்ம வந்து அது இந்தியன் கூஸ்பெரிஸ்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். பார்த்தாங்கன்னா காய் பார்க்கும்போது வந்து நம்ம ஊர் நெல்லிக்காய் மாதிரி பெரிய நெல்லிக்காய் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பழுத்தது பார்க்கும்போது வந்து கலர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரெட்டிஷ் வயலட்டாக அந்த மாதிரி ஒரு கலரில் இருந்தது. இது சாப்பிட்றதுக்கு வந்து புளிக்கலை வந்து நல்லா இருந்தது. பட் காயாக சாப்பிடும்போது வாயில் வைக்கவே முடியல, அவ்வளோ புளிப்பு. இதை வந்து கொஞ்சம் பிக்கல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாமா? இங்கே பழுத்தது வந்து நல்லா இருந்தது. உள்ளே வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பல்ப் மாதிரி, அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து அந்த சீட்ஸோடு சேர்ந்து ஒரு பல்ப் மாதிரி இருந்தது. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா இருந்தது. இதையுமே வந்து ட்ரை ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளேவரை வந்து சோடா அண்ட் தண்ணியில் வந்து இன்டியூஸ் பண்ணி ஃப்ளேவர்ட் வாட்டர்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கு பாருங்க, இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கும்போதே ஐயோ அப்படின்னு இருந்தது. பட் வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கே வந்து இன்னொன்று லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், அதனால வந்து அவங்க இந்த மாதிரி வந்து பிக்கிங் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் ஆரம்பித்து இந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குது, இது வந்து பிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் போடுவாங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து செரீஸ் ஜாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் கரண்ட்ஸ் அண்ட் ரெட் கரண்ட்ஸ் ரெண்டும் வந்து சேர்த்து போட்டு ஜாம் பண்ணி வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.